இந்த சங்கல்பம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2019 ஏப்ரல் மாதத்தில் நடக்கவிருக்கும் மக்களவைத் தேர்தலிலும் அவரது தலைமையிலான ஆட்சியே மேலும் 5 வருடங்கள் அதற்கு மேலும் நிரந்தரமாக தொடரும் வகையில் தமிழ்நாட்டில் வாழும் நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வது சொல்வதற்கு வசதியாக தமிழிலும் இதே சங்கல்பத்தை நாம் எழுதியிருக்கிறோம். இதை நீங்கள் வீட்டிலும் கோவில்களிலும் பஜனை மடங்களிலும் எங்கெங்கெல்லாம் இந்துக்கள் ஒன்று கூடுவார்களோ அங்கெல்லாம் கூட்டு பிரார்த்தனையாகவும் கூட இதை செய்யலாம். இறைவா, அனுஷ நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவரும் எங்களது தாய் திருநாடாம் பாரத நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை பெற்றவருமான பிரதம மந்திரி திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய கிரகங்கள் 9 அவருக்கு அனுகூலமாக இருக்கும் வகையில் அவரது முன்வினைகளை நீக்கி அவரிடத்தில் உனது கருணையும் அருளும் பெருகுவதற்காக இப்பிரார்த்தனையை நாங்கள் உன்முன் செய்கிறோம். அவர் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து வளங்களையும் பெறுவதுடன் கூட உடல்பலம், மனோபலம், எடுத்த காரியத்தில் வெற்றி, வாக்கில் மலைமகளின் அருள் இவை அனைத்தும் ஏற்படுவதுடன் அவருக்கு அவரது எதிரிகளால் செய்யப்பட்டு வரும் ஏவல், பில்லிசூனியம் முதலான மாந்திரிக தொழில்களிலிருந்தும் அரசியல் எதிரிகளை ஜனநாயக முறையில் எதிர்கொண்டு வெற்றி பெற தேவையான அருளையும் உடனே செய்வாயாக. அவர் எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறவும் தர்மமான வழியில் இந்நாட்டை மேலும் பல வருடங்கள் ஆளவும் எவ்வழியிலும் தடைகள் விலகி போகவும் வருகின்ற தேர்தலிலும் அதை தாண்டி மற்ற அனைத்து தேர்தல்களிலும் இவர் தலைமையிலான ஆட்சியே தொடர்ந்து ஏற்படவும் அவரது அமைச்சரவை சகாக்கள் அவருக்கு அனுகூலமாகவும் அனுசரணையாகவும் இருக்கும்படியாகவும் அவரது ஆட்சிக்கு எவ்விதத்திலும் யாராலும் தடங்கள் ஏற்படாத வண்ணமும் உனது அருளை பெற நாங்கள் இறைஞ்சுகிறோம். இந்நாட்டில் வசிக்கும் அனைவருக்கும் நல்ல புத்தி ஏற்படவும் கெட்ட எண்ணங்கள் மறைந்து நாட்டு நன்மையை மட்டுமே விரும்புபவர்களாக அவர்களை ஆக்கவும் உனது அருளை நாங்கள் நாடுகிறோம். இறைவா, இவ்வாறே இந்நாட்டிற்கு துரோகம் செய்ய நினைப்பவர்களை அழித்தொழிக்கவும் இந்நாட்டின் புகழ் திக்கெட்டும் பரவவும் உலகனையத்தின் குருவாக என் பாரத நாடு மறுபடியும் உருவாகவும் உனது அருளை நாங்கள் கூட்டாக நாடுகிறோம் என்று பிரார்த்தனை செய்து வீட்டிலோ கோவில்களிலோ பஜனை மடங்களிலோ விளக்கேற்றி வழிபடலாம்.